ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாக்சன் மீனாட்சி கிச்சன் ஹோம் அப்ளையன்சஸ் நான் சங்கர் ஈஸ்வரி இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா என்னோட இந்த வீடியோவுக்கு வந்து ஈஸ்வரி ஜாயின் ஆயிருக்காங்க இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு புதுமையான அது மட்டும் இல்லாமல் மல்டி பர்பஸாக இருக்கிற மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம் இந்த தீபாவளி மீனாட்சியன் மீனாட்சி தீபாவளி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆஃபருக்கு பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் பேர் என்னன்னு சொல்லலாம் இல்லை இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீம் ஆல்

எப்பயுமே யூனிக்காக இருப்போம் இல்லையா அதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யுனிக்கா இதில் என்னென்ன ஒரு ப்ராடக்ட்ல வந்துட்டு நிறையா பர்பஸ் வந்து சால்வ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எப்பயுமே மீனாக்ஷன் மீனாட்சியுடைய நோக்கம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தயார் பண்ணது தான் இந்த மீனாக்ஷன் மீனாட்சியுடைய ஸ்டீம் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி குக்கர் இந்த ஸ்டீம் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்னென்ன செய்யலாம் அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படி எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ கடைசி முடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு எந்த ப்ராண்டையும் இல்லாத நிறைய ஆச்சரியமான விஷயம் இந்த ப்ராடக்டில் இருக்குது ஸோ தட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீனாக்ஷி அன் ஸ்டீம் ஆல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஏஸ்வரி

பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இத்தனை ப்ராடக்ட்ஸு ஆனால் நம்ம மீனாக்ஷன் மீனாட்சியுடைய ஸ்டீம் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மட்டும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இத்தனை ப்ராடக்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம மீனாக்ஷன் மீனாட்சி ஸ்டீம் இந்த மீனாக்ஷன் மீனாட்சி ஸ்டீம் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அது என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேங்க ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் நிறைய பேர் பார்க்கும்போது நிறைய ப்ராண்ட்ஸில் வந்துட்டு எலக்ட்ரிக் குக்கர்னு வாங்குவாங்க அந்த எலக்ட்ரிக் குக்கர் போது கண்டிப்பா அது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இம்போர்ட்டடாக தான் இருக்கும் நம்ம இந்தியன் மேட் எலக்ட்ரிக் குக்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சில தான் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம மீனாட்சி அண்ட் இந்த ஸ்டீம் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து மேட் இன் இந்தியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் சந்தோஷமாக இன் தமிழ்நாடு அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போ நிறைய பிராண்டில் நம்மகிட்ட எல்லா பிராண்டும் குக்கர் அது அலுமினியம் பாத்திரம் தான் உள்ள கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க வீட்டிலேயே போய் எலக்ட்ரிக் குக்கர் இருக்குன்னா செக் பண்ணுங்க அதில் இருக்கிறது அலுமினியம் பாத்திரம் தான் நீங்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படி இல்லைனா அலுமினியம் மேலே நான் ஸ்டிக் கோட்டட் குக்கர் தான் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலில் எலக்ட்ரிக் குக்கர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம மீனாட்சன் மீனாட்சியுடைய ஸ்டீம் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே வாங்க இதில் என்னென்ன பொருள் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுக்கு வந்துட்டு நோட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராடக்டோட 20 items வந்து 20 accessories கொடுத்திற்கும் அது என்னன்ன பார்க்கலாம் ஓகே நாம் FIRST பார்க்கும் போது இதுதாங்க main பேஸ் யூனிட் அதாவது மிஷின் அப்படின்னு சொல்லலாம் இதில் தான் கீழே கோயில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் தயார் பண்ணியிருக்கோம் கீ உள்ளே பார்த்துட்டிங்கன்னா அந்த எலமெண்ட் இருக்குது இந்த சுற்றியும் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் அதாவது கரண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிற இண்டிகேட்டர் சமைச்சி முடிச்சிருச்சா அப்படிங்கிற இண்டிகேட்டர் இந்த எலக்ட்ரிக் லைட் இருக்குது இதில் இப்போ இதுதான் பேஸ் யூனிட் இந்த எந்த பர்பஸ் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த பேஸ் யூனிட்ல வந்துட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு கப்பு கொடுத்துருக்கோம் இந்த கப்பு மெஷர் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் சரிங்களா எலக்ட்ரிக் குக்கரில் இப்படி கிடையாது ஸ்டீம் குக்கர் இப்போ ஜென்ரலாக இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்துட்டீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா ஆவியில தான் வேக வைப்பாங்க இப்போ இட்லி பாருங்க இட்லி வந்து பார்க்கும்போது வேர்ல்ட்லயே த பெஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க நல்ல உணவு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாத உணவு அது வந்து ஆவியில் வேக வைக்கிறாங்க அந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிற பண்டங்கள் பொருட்கள் உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதில் இருக்கிற சத்து வந்து வீணே ஆகாது எல்லா சத்தும் அந்த வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் அந்த சாப்பாடு ஆகட்டும் எல்லாத்துலேயும் இருக்கிற இந்த ஸ்டீமில் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு இன்டேக் பண்ணலாம் அதனால ஸ்டீமில் வேக வைக்கிறது வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது இதுதான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பேஸ் யூனிட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு மேலே ஓகேங்களா இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு இந்த வெசல் இந்த வெசல் பார்க்கும்போது உங்களுக்கு அவுட்ரு வெசல் இதுதான் இந்த அவுட்ரு வெசல் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டீலில் செஞ்சுருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே த்ரீ நாட் ஃபோர் கிரேட் காயில் ஷீட்டில் தான் செஞ்சிருக்கோம் இது வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஒரு காயில் ஷீட்டு நல்ல எக்ஸலண்ட்டான ஃபினிஷில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதில் ஹோல்ஸ் இருக்கும் பாருங்க இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இதுதான் பேஸ் யூனிட் இதுதான் வந்து அவுட்டர் வெசல் வித்து லிட்டோடு கொடுக்குறோம் இது பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு லிட் இந்த லிட் தான் வைக்க போகிறோம் நிறைய எலக்ட்ரிக் குக்கரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் லிட் வரும் இல்லைனா ஸ்டீல் லிட் வரும் நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு ஹோல் இருக்கும் எதுக்குன்னா அந்த ஸ்டீம் வருது இல்லையா உள்ளே இருக்கிற ஸ்டீம் வந்துட்டு அந்த புகை வெளியில் போகிறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்கோம் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கும்போது இதுதான் மெயின் ரைஸ் அண்ட் மில்க் பாய்லர் இது வந்து பார்க்கும்போது நீங்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ப்ரெஷர் குக்கர் தேவையில்லை பால் குக்கர் தேவையில்லைன்னு சொன்னோம் இதில் தான் வந்துட்டு இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இந்த பார்த்து அப்புறம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி நீங்கள் ரெண்டு லிட்டர் பால் வந்துட்டு தாராளமாக இதில் அவங்க காய்ச்சிக்கலாம் ஒரு சொட்டு கூட பொங்கி வெளியில் வராது நீங்கள் இதுக்கு தான் பால் குக்கர் வாங்க தேவையில்லைன்னு சொன்னோம் இதில் வந்து சாப்பாடு வச்சுக்கலாம் இதில் பிரியாணி செய்யலாம் புலாவ் செய்யலாம் நீங்கள் குழம்பு வைக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வெசலில் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டீமர் வெசல் பாருங்க இதுதான் வந்துட்டு ஸ்டீமர் வெஜிடபிள் பவுல் இல்லைன்னா ஸ்டீமர் வெசல்லு சொல்லலாம் இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபரேட்டட் ஷீட்ஸு இந்த பர்ஃப்ரேட்டட் ஷீட்ஸ்னால் ஹோல்ஸ் இருக்கிற ஷீட்டுன்ட்டு அர்த்தம் அந்த பர்ஃப்ரேட்டட் ஷீட்ஸில் வந்துட்டு இந்த வெசல் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா பாருங்கள் சைடில் எல்லாத்துலேயும் ஹோல்ஸு கீழேயும் ஹோல்ஸ் இருக்குது இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம இதில் வைக்கும்போது கீழே தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து முட்டை வேக வச்சுக்கலாம் காய்கறி வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி வேக வைக்கிற மோமோஸ் அப்புறம் வந்து இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாமே வந்து காய்கறியில் ஸ்வீட் கார்ன்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஸ்டீமில் குக் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம இதில் பார்க்கும்போது இட்லி ஸ்டாண்டு இந்த இட்லி ஸ்டாண்டு பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான பிளேட்ஸில் கொடுத்துருக்கோம் இது வந்து நாலு பிளேட் இருக்கிறது ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு நாலு இட்லி வரும் ஸோ தட் பதினாறு இட்லி ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக போதும் பதினாறு இட்லி இருக்கிற மாதிரி இந்த இட்லி தட்டோடவே கொடுக்குறோம் இந்த இட்லி தட்டும் பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா பதினெட்டு நிமிஷத்தில் வந்து இட்லி ரெடி அவ்வளோதான் சரிங்களா இது வந்துட்டு இட்லி பிளேட்ஸு இது வந்து நாலு இருக்கிறது அடுத்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்டீம் ஆல் வந்துட்டு மல்டி பர்பஸுங்கிறதுனால பாருங்கள் இங்கே ஒரு இடியாப்பூம் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் இது வந்து மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு இது இந்த ஸ்டாண்டில் பார்த்துட்டிங்கன்னா மூணு பேபி இட்லி பிளேட்ஸ் கொடுக்குறோம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ இந்த ஸ்டாண்ட் வந்து காமனுங்க இந்த ஒரு ஸ்டாண்டில் வந்து பார்க்கும்போது பேபி இட்லி பிளேட்ஸ் கொடுக்குறோம் அடுத்தது வந்து இடியாப்பம் பாருங்க இந்த இடியாப்பம் மூணு இடியாப்பம் பிளேட்ஸ் கொடுக்குறோம் இதில் வந்து இடியாப்பம் புளிஞ்சு நீங்கள் வந்து இடியாப்பம் குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்க்கும்போது தட்டி இட்லின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைனா டோக்லா செய்வாங்க நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் டோக்லா செய்வாங்க ஏன் நம்ம ஆளுங்களே இப்போ நிறையா பாசிப்பருப்பு இட்லின்னு சொல்லலாம் டோக்லா அந்த டோக்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தட் வந்து டோக்லா பிளேட் இட்லி பிளேட்ஸ்ன்னு சொல்லலாம் தட்டி இட்லி பிளேட்ஸுட்டு சொல்லலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு ட்வெண்ட்டி ஐட்டம்ஸ் இருக்குங்க இந்த ட்வெண்ட்டி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இட் இட்லி எல்லாம் வரதுனால உங்களுக்கு இட்லி ஸ்பூன் ஒன்று அந்த இட்லி எடுக்கிறதுக்காக இட்லி ஸ்பூன் ஒன்று டோட்டலாக இது எல்லாமே டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஐட்டம்ஸ் வருதுங்க அதனால் இது வந்துட்டு மீனாட்சி அண்ட் ஸ்டீம் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு பேர் வச்சிருக்கோம் ஓகே இந்த டுவெண்ட்டி ஐட்டம்ஸ் கொடுக்குறதோட இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெஷரிங் டம்ளர் ஒன்றும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சிலிகான் ப்ரஷ்ஷும் ஒன்று வந்துடுது இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ரெசிபி புக் ஒன்று வருது இதில் பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது இல்லாமல் ஸ்பெஷலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாலு ரெசிபி கொடுத்துருக்கோம் என்னென்னு பார்க்க பார்க்கும்போது எப்படி பால் காய் வைக்கிறது அடுத்து வந்து எப்படி சாப்பாடு வைக்கிறது அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸு அடுத்து பாயிலிங் வெஜிடபிள்ஸ் எப்படி பண்ணுறது அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் இட்லிஸ் எப்படி நம்ம பண்ணலாம் அடுத்து தூர்தால் எப்படி வந்துட்டு வேக வைக்கலாம் அப்புறம் வெஜிடபிள் புலாவ் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபுள் நூடுல்ஸ் கேரட் ஹல்வா ரவா கேசரி வெஜிடபிள் கூட்டு உப்மா எப்படி செய்கிறது சிக்கன் மசாலா ஸ்டீம்டு சிக்கன் மசாலா எப்படி செய்கிறது ஸ்டீம்டு ஃபிஷ் இன் பனானா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்டீன் ரெசிபீஸ் இதில் கொடுத்துருக்கோம் நாங்கள் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் இதை வச்சுட்டு நிறைய நிறையா நீங்கள் என் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ தட் வாங்க இதில் எப்படி எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே உங்கள் எல்லாேருக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் என்ன இது எலக்ட்ரிக்குன்னு சொல்கிறாரே கரண்ட்டு பில் எகிரிக்கிடுமோ அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் பயமாக இருக்கும் ஆனால் இது பார்த்துட்டிங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது வாட்ச்ஸ் காப்பர் கோயில் தாங்க அலுமினியம் கோயிலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஆனால் இது காப்பர் காயில் அப்படிங்கிறதுனால ஆறுநூற்றி ஐம்பது வாட்ஸுங்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா ஒன்றரை மணி நேரம் நீங்கள் இதில் சமைச்சிங்கன்னா ஒரு யூனிட் கரண்ட்டு தான் செலவாகும் நீங்கள் கேஸ் ஸ்டவ் நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த கேஸை விட முப்பது பர்சன்ட் வந்து இது உங்களுக்கு சேமிப்பு நீங்கள் வந்து கேஸ் எத்தனை நாள் வருது உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு மாதம் வருது இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு கேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றரை மாதம் உங்களுக்கு கேஸ் வரும் அப்போ வந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் வந்துட்டு மிச்சமாகும் ஆகும் ஓகே இதெல்லாம் சரிங்க ரேட் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இதோடைய ஒரிஜினல் விலை எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அதாவது ஸ்டீம் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு ஐயாயிரத்தி ஐநூறுவாங்க ஆனால் இந்த தீபாவளிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் சேல் அது எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு மட்டும்தான் அதாவது டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஆஃப்

நம்ம வாங்கனா அதில் என்ன செய்வோம் பிரவேசத்துக்கு என்ன பண்ணுவோம் பால் காய்ச்சுவோம் நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சி தீபாவளிக்கு லான்ச் பண்றோம் நாங்கள் பால் காய வைக்க போறோம் வாங்க அது எப்படி பால் காய வைக்கலாம் அப்படின்னு செக் பண்ணலாம் ஃபஸ்ட் பால் காய வைக்க போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் இந்த பேஸ் யூனிட் எல்லாத்துக்குமே இந்த பேஸ் யூனிட் ரொம்ப முக்கியம் இந்த பேஸ் யூனிட் குள்ளே பார்த்துட்டிங்கன்னா பாலுக்கு வந்துட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அதை நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு இன்னொரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அவுட்ரு ஹோல்ஸோட இருக்குது இல்லைங்களா இந்த தான் நீங்கள் எல்லாத்துக்குமே வைக்கணும் ஸோ ஸோ தட் இதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது வந்துட்டு இது வந்து மில்க் அப்படி இல்லைன்னா ரைஸ் க வெசல்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து பார்க்கும்போது எப்படி இதில் வந்து பால் வந்துட்டு காய வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஸ்டீமில் இருந்து கீழேருந்து வரக்கூடிய அந்த ஆவியிலிருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு பால் வந்து காயமுள்ளையே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சொட்டு கூட பொங்கி வெளியில் வராது பாருங்கள் இதுவும் இதுக்குள்ளே வச்சிடலாம் இதுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கோங்க ஒரு லிட்டர் பால் நம்ம இதில் ஊற்றிடுறோம் இது வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் இதோடைய வெசல் ஆனால் நாங்கள் வந்துட்டு டூ லிட்டர்ஸ் ஊற்றுனா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கோம் இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெசல் ஃப்ரீ மெஷ் ஃப்ரீன்னு சொல்லலாம் பால் பொங்கி வர்றது நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு பொங்கி வராது சென்றலாம் நீங்கள் எங்கேயாச்சும் காலில் வரும்போதோ இல்லைன்னா ஹாலில் இருக்கும்போது தான் பொங்கி வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் கிடையாது உங்களுக்கு பால் வந்துட்டு இந்த மில்க் குக்கர் நம்ம மீனாட்சி மீனாட்சி மில்க் குக்கர் காட்டணும் இல்லையா அந்த மாதிரி பால் வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்கும் பொங்கி இருக்கும் ஆனால் ஒரு சொட்டு கூட பொங்கி வராது இப்போ மூடி வச்சிடலாம் ஓகேங்க இப்போ டுவெல் தேர்ட்டின் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ கீழே வந்துட்டு அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த இண்டிகேட்டர் பட்டன் வந்துட்டு ஆஃபும் ஆயாச்சு பாருங்கள் இப்போ இவ்வளோ புகையும் வருது இப்போது நமக்கு ஒரு சொட்டு கூட எங்கேயுமே ஸ்பில் ஆகலை வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே வாவ் பபிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு பாருங்கள் உள்ளே பொங்கி பொங்கி பாருங்கள் இந்த அளவுக்கு முடிக்கும் தான் வந்திருக்கு அந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு முடிக்கும் தான் வந்திருக்கு சூப்பராக காஞ்சிடுச்சு ஒரு சொட்டு கூட நமக்கு பால் வந்துட்டு வேஸ்ட் ஆகலை பாருங்கள் நம்ம கீழே வந்துட்டு எடுத்து பார்க்கலாம் தண்ணி எந்தளவுக்கு தீந்துருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் தண்ணியும் வந்து இந்த அளவுக்கு தான் தீந்துருக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது தண்ணி தீந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஸ்டீம் குக்கர் வந்துட்டு கட் ஆகிடும் ஆனால் தண்ணி இல்லாதப்போ ஆனில் வச்சுருக்கக்கூடாதுங்க அதனால அது அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகே பாருங்கள் நல்லா பால் காய்ச்சாச்சு இப்போ பாருங்கள் இப்போ இந்த கொக்கியும் நம்ம ஒன்று கொடுத்துட்றோம் இந்த கொக்கியை வச்சுட்டு நீங்கள் அப்படியே நீட்டாக இது வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு கை சூடாகாமல் இருக்கும் நம்ம அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் தண்ணி இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டேங்க இப்போ மறுபடியும் இந்த மெயின் யூனிட் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மெயின் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு குழம்புக்கு ஆகிற மாதிரி பாருங்க பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் இருக்குது முட்டைக்கோஸ் இருக்குது இது வந்துட்டு நம்ம ஸ்டீமில் ஆன் பண்ணிடலாம் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் நீங்கள் இதே ப்ரொப்போஷனில் நீங்கள் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் வைக்கலாம் பருப்பு விற்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து முட்டை வேக வச்சுக்கலாம் கீழே தண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த வெஜிடபிள்ஸ் பதிலாக முட்டை வச்சுட்டிங்கன்னா முட்டை ஸ்டீமில் வெந்துடும் அதே மாதிரி நான் நீங்கள் நான்வெஜ் பண்ணிக்கலாம் மீட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டீம் குக்கிங் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி இதில் நாங்கள் இப்போ வெஜிடபிள்ஸ் நாங்கள் வச்சுருக்கோமோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எக் பாயில் பண்ணி பண்ணிக்கலாம் மீட் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லா காய்கறி வச்சுக்கலாம் மோமோஸ் வைக்கலாம் நீங்கள் இந்த சைனீஸ் மொமோஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சைனீஸ் மோமோஸ் வச்சுக்கலாம் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏறக்குறைய ஒரு 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 பத்து மொமோஸாச்சும் வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் இல்லையா அந்த மாதிரி மொமோஸ் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா கிழங்கு வெரைட்டிஸ் வச்சுக்கலாம் சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டீம் குக்கிங் பண்ணுற ஐட்டம்ஸ் நீங்கள் எல்லாமே ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஓகே கொஞ்ச நேரம் கழித்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம் ஓகே இப்போ வந்துட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்துட்டு இது ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி காய்கறி வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸ்டீம்லேயே வந்திருக்குங்க ஓகே இப்போ நம்ம எடுக்கலாம் பாருங்கள் இந்த மூடி எடுத்தாச்சு பார்த்திங்களா எவ்வளோ புகை வருது ஆவி வருதுன்னு பாருங்கள் ஸ்டீம் வருது பாருங்கள் இப்போது இந்த கொக்கியை வந்துட்டு போட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் வந்துட்டு இந்த ஸ்டீமில் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்கறி வந்துட்டு தண்ணி இல்லாமையே வெந்திருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி கேரட் வந்து கலரே மாறல எந்த கலரில் நம்ம போட்டோமோ அதே மாதிரி ஆரஞ்சு கலர்லேயே இருக்குது ஓகே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் கேரட் பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு அதே மாதிரி பாருங்கள் முட்டைக்கோசு கலரே மாறல பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம இது வந்து குக்கரில் வச்சுருந்தோம்னா அப்படியே பேல் கலரில் ஆகிருக்கும் எல்லாமே கலர்ஸ் இருக்கும் இப்போ இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இங்கே பாருங்கள் இன்னும் மிச்சம் எவ்வளோ தண்ணி கீழே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்தோம் பார்த்திங்களா இப்போ பாருங்கள் தண்ணி வந்துட்டு ஒரு முக்கால்வாசி கம்மியாயிடுச்சு நம்ம இதைப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு சமைக்கலாம் இதில் அதாவது சாப்பாடு வந்து இதில் வைக்கலாம் இப்போது இதில் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா கீழே இந்த மெயின் யூனிட்டில் வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும் சரிங்களா இப்போ வந்துட்டு ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது இதில் நான் இன்னொரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து இதில் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் பச்சரிசி ஆனாலும் சரி புழுங்கரிசி ஆனாலும் சரி பாஸ்மதி ரைஸ் ஆனாலும் சரி நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் இதுலையே டைரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ இதில் வைக்கும்போது நார்மல் ரைஸுக்கு வந்துட்டு ஒன் டூ டூ அண்ட் ஆஃப் ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் ஓகேங்களா இப்போ வந்து அடுத்தது நம்ம கீழ் யூனிட்டில் தண்ணி ஊற்றிட்டோம் மெயின் வெசல் யூனிட் இது தான் இது வழியாக தான் நம்ம எல்லாமே செஞ்சாகணும் இது வச்சாச்சு அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசியும் ரெண்டரை டம்ளரும் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கோம் இது எப்படி வந்துட்டு நமக்கு நல்ல பொழப்போலான்ட்டு உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம் அதே மாதிரிங்க இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டு வைப்பீங்க ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுடைய ஸ்டீம் ஆல் குக்கருடைய ப்ளஸ் பாயிண்ட் ஓகே இப்போ ஜென்ரலாக நீங்கள் சாதம் வடிக்கணும் அப்படின்னா ஊற வைப்பீங்கள்ல ஆமாம் ஊற வச்சு தான் எவ்வளோ ஒரு அரை மணி அரிசினா ஊற வச்சு நம்ம வைக்கிறோம் பச்சரிசிக்க ஊற வைக்கவே தேவையில்லை அப்படியே வச்சுக்கோட்டா நம்ம அரிசி கழிவுவிட்டு தண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட் எவ்வளோவோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடலாம் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பச்சரிசி ஆனாலும் சரி புழுங்கு ஆனாலும் சரி பாஸ்மதி ரைஸ் ஆனாலும் சரி நீங்கள் வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடனே வாஷ் பண்ணிவிட்டு உடனே இது வந்து ஒன் ஈஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் ரேஷியோவில் ஊற்றிட்டீங்கன்னா சூப்பரான சாப்பாடு வந்துட்டு ரெடி அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு இதில் வந்து கேஸ்கெட் கிடையாது இதில் வந்து நம்ம ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம ஸ்டீம் ஆலில் என்னன்னு பார்க்கும்போது கேஸ்கெட் கிடையாது விசில் கிடையாது லோ ஸ்பீடில் வைக்கணும் ஹை ஸ்பீடில் வைக்கணும் அந்த எதுவுமே இல்லை அது எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு கஞ்சி தண்ணி வெளியில் வருது அந்த விசில் வழியாக தண்ணி வருது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது பக்கத்திலே இருக்க தேவையில்லை ஆனால் உங்களுக்கு என்னன்னா இது சமைச்சு முடிச்ச அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் கீழே வந்து தண்ணி இல்லாமல் மிஷின் ஆனில் இருக்கக்கூடாது அது ஒன்று தான் நீங்கள் பார்க்க வேண்டியது மற்றபடி இட்ஸ் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ஸ்டீம் ஆல் குக்கர் ஓகே இப்போ வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பாருங்கள் புக நல்லா வந்துகிட்ருக்கு மேலே இப்போ மூடி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் சூப்பராக வந்திருக்கு நல்ல பொழ போலான்ட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நீட்டாக வந்துருக்கு பாருங்க இந்த கொக்கி போட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க அதே மாதிரி கீழேயும் வந்து தண்ணி வந்துட்டு இன்னொரு டம்ளர் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது அதனால பிரச்சனையே கிடையாது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க நாங்கள் வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோங்க இருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி சில பேர் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வேணுங்கிறவங்க இன்னொரு கால் டம்ளரோ அரை டம்ளரோ தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுக்கலாம் சூப்பரான சாதம் ரெடி ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இடியாப்பம் புழிஞ்சு வச்சாச்சு நாங்கள் தட்டில் மூணு தட்டு தரோம் இல்லையா இடியாப்பம் தட்டு இந்த மூணு தட்டுலேயும் வந்து இடியாப்பம் புழிஞ்சு வச்சாச்சு இப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டாண்டில் ஒவ்வொரு தட்டாக நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு ஆவி வர ஸ்டேஜில் நான் இந்த இடியாப்பத்தை அப்படியே உள்ளே இறக்கி வைக்கிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் இன்னும் கரெக்டாக டென் மினிட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சுட சுட சூப்பரான இடியாப்பம் வந்து ரெடி ஓகே நல்லா ஸ்டீம் வந்துட்டுருக்குங்க நல்லா ஸ்மெல் வருது இல்லை நல்லா இடியாப்பம் ஸ்மெல் வருது இப்போ எடுத்துகிட்டு எப்படி வா எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணலாம் கீழே ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த கொக்கி போட்டுட்டு இந்த ஸ்டாண்டை நம்ம எடுத்துடலாம் சூப்பாக வந்திருக்கு பார்த்திங்களா இடியாப்பம் பாருங்கள் சூப்பரான இடியாப்பம் ரெடி நல்லா சாஃப்டாக பார்த்திங்களா நல்லா சுட சுட இடியாப்பம் வந்து ரெடியாக வந்துருச்சு இதுலேயே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா பேபி இட்லி நம்ம வச்சு எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடைசியாக வந்துட்டு பேபி இட்லி பிளேட்ஸும் அதுக்கப்புறமேட்டு தட்டி இட்லி பிளேட்ஸும் இருக்குது நம்ம பார்த்துட்டிங்கன்னா இதில் மூணு தட்டு தரோம் அது மட்டும் இல்லாமல் பேபி இட்லி பிளேட்லேயும் மூணு தட்டு தரோம் ஆனால் இப்போ டெமோக்காக நான் வந்து ரெண்டு தட்டில் மாவு ஊற்றி வச்சுருக்கேன் பேபி இட்லி பிளேட்டில் அதே மாதிரி தட்டி இட்லி பிளேட்டில் ஒரு தட்டில் வந்து மா ஊற்றி வச்சுருக்கேன் இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக வருது அப்படின்ட்டு நம்ம இப்போ செக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எடுத்த உடனே நான் வந்து தட்டி இட்லி பிளேட்டை வந்து நான் உள்ளே ஃபீட் பண்ணிடுறேன் பாருங்கள் உள்ளே வச்சாச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பேபி இட்லி தட்டு நம்ம வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம இன்னொரு தட்டு இருக்குது இல்லைங்களா இதுவும் வச்சிடலாம் பாருங்க நல்ல கீழேருந்தும் புகை வருது உள்ளே தண்ணி இருக்குது இப்போ நம்ம இந்த பிளேட்டை வந்து உள்ளே வச்சிடலாம் இது தட்டு இட்லி பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய பெங்களூரில் சாப்பிட்ருக்கோம்ல பெங்களூர் போகும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட் இந்த தட்டு இட்லி பெங்களூரில் நிறைய இடத்துல கிடைக்கும் தட்டு இட்லியும் சட்னியும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அந்த மாதிரி தட்டு இட்லி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம வீட்லேயே இது நீங்கள் மீனாக்ஷி அண்ட் ஸ்டீம் வால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வாங்கிட்டிங்கன்னா நீங்களே இது தட்டு இட்லி வீட்டில் செய்யலாம் ஓகே இங்கே பாருங்கள் நல்லா ஆவி வந்துட்டுருக்கு நல்லா புகை வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து செக் பண்ணலாம் ஓ வா சூப்பராக இட்லி நல்லா செமையாக ரெடி ஆயிருக்கு நீங்கள் இதே மாதிரி தாங்க இப்போ நாங்கள் இதில் வந்து பதினாறு இட்லி இருக்கிற பிளேட்ஸ் கொடுக்குறோம் இட்லி பிளேட்ஸு இதுலேயும் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குண்டு குண்டான இட்லி வந் ரெடியாயிடும் இப்போ டெமோ அப்படிங்கிறதுனால நாங்கள் இதில் இருந்து மட்டும் எடுத்து காட்டுறோம் அதே மாதிரி இந்த கொக்கி கொடுக்குறோம் இல்லையா இந்த கொக்கி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது பாருங்கள் இப்படி வச்சு எடுக்கக்கூடாது இப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டம் வராது இது ரெண்டும் சேர்த்தாப்பில் நீங்கள் வச்சு எடுக்கணும் பாருங்கள் இப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ இட்லி எடுத்து எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ நான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் ஓகே வந்துருக்கு பார்த்தீங்களா சாஃப்டா ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட ஒட்டலை கொஞ்சம் கூட ஒட்டலை சூப்பராக வந்திருக்கு இட்லி ஓகே அடுத்த தட்லியும் எடுத்துடலாம் பாருங்க இட்லி ரெண்டு பிளேட் வச்சோம் ரெண்டு பிளேட்டில் பார்த்துட்டிங்கன்னா பத்து இட்லி எவ்வளோ அழகாக பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நீட்டாக சூப்பராக வந்திருக்கு இப்போ கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா தட்டு இட்லி வச்சோம் இல்லையா தட்டு இட்லி எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம் ஓகே வா பாருங்கள் தட்டு இட்லி எவ்வளோ ஜெல்லி ஜெல்லியாக இருக்குது பாருங்கள் சூப்பரான தட்டு இட்லியும் ரெடி பாருங்க மாதிரி விதவிதமாக நீங்கள் செஞ்சு அசத்தலாம் நம்ம மீனாட்சியன் மீனாட்சியுடைய ஸ்டீம் வால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்ததுனா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் இட்லி தட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு ஓகே இவ்வளோ நேரம் நம்ம மீனாக்சன் மீனாட்சியுடைய ஸ்டீம் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எலக்ட்ரிக் ஸ்டீம் குக்கரை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்துட்டீங்க இதில் எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக இல்லை ரொம்ப ஈஸியாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கவே தேவையில்லை ஒரு கல்யாணமாக கண்டிப்பாக இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள் ஒரு கிரௌப்பிரேஷமாக நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மி எதுவுமே கிடையாது இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிராமே வந்து கோல்டே ஐயாயிரம் ரூபாய் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது இத்தனோண்டு ஒரு கிராம் கோல்டு கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மேட் இன் இந்தியா அதுவும் மேட் இன் தமிழ்நாடு ப்ராடக்ட் நம்ம மீனாட்சி அண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு ஏதாச்சும் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தீபாவளிக்கு ஒரு புது ப்ராடக்ட் வாங்கி வைப்பாங்க அது மங்களகரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ தட் அந்த மாதிரி நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டுவெண்ட்டி மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப புதுசுங்க இது நம்ம மீனாட்சி மீனாட்சியில் நாங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் ஒன்னு ஒன்று யோசிச்சு யோசிச்சு எது எது எதுக்கு எது கொடுக்கலாம் எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணி இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் நாங்கள் செட்டு சேர்த்து நாங்கள் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஐட்டம்ஸ் தான் நாங்கள் இந்த மீனாட்சி மீனாட்சியுடைய ஸ்டீம் ஆல் ட்வெண்ட்டி ன்ட்டி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இது வந்து ஒன் இயர் வாரண்டியில் கொடுத்துட்ருக்கோம் இது எந்த ரிப்பேர் ஆனாலும் நம்ம மீனாட்சன் மீனாட்சி கடையில் வந்துட்டு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் ஆர்டர் பண்ண டேஸ்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸில் வந்துடும் இது தீபாவளிக்காக லான்ச் பண்ணியிருக்கோம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஸோ தட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு புதுசாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் வந்திருக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் பார்த்துட்டீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் குக்கர் கிடையாது நிறைய பொருள் மைக்ரோவேவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே தேவையில்லை ப்ரெஷர் குக்கர் தேவையில்லை இண்டக்ஷன் ஸ்டவ் தேவையில்லை கேஸ் ஸ்டவ் தேவையில்ல இட்லி குக்கர் தேவையில்லை பால் குக்கர் தேவையில்லை ஓவன் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி அதே மாதிரி மத்தியானம் நீங்கள் வச்ச சாப்பாடு மிச்சமாக இருக்க நீங்கனாலும் இதில் கீழே தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தில் மேலே வச்சுட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அப்பயே நீங்கள் சூடு பண்ண சாதம் மாதிரி ஆகிடும் இன்னொன்று சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக மேட் இன் இண்டியா மேட் இன் தமிழ்நாடு நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சி ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டீம் குக்கர் டுவெண்ட்டி அசசரிஸோடு வருது நம்மளது தான் மீனாட்சி அண்ட் மீனாட்சி தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வேறு எந்த இ காமர்ஸ் சைட்லையும் நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் இது கிடைக்காது அந்த அளவு சூப்பரான குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மீனாட்சி மீனாட்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகான் பட்டன் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான தீபாவளி ஆஃபர் வீடியோ நாங்கர் சைனிங் ஆஃப் டேக் கேர் பாய்